யோ நித்யமத்யுத பதாம்புஜ யுக்ம ருக்ம யோ மோகத தரிதிரானி திருநாயமேனே அத்மத்குரோர் பகவதோ சிதைகிந்தோ ராமானுஜரணோ சரணம் பிரபத்தேன் நாம் இப்பொழுது இராமானுஜ வைபவத்தின் மூன்றாவது பகுதியை காண்போம் இராமானுஜர் தப்பிச் சென்றதை அறியாதை யாதவ பிரகாசர் தன் மாணவர்களிடம் இராமானுஜன் எங்கே என்று கேட்டார் அவர்கள் அறிவியல் குளிர்ப்பதற்காக போனதை பார்த்தோம் என்றார்கள் யாதவர் மனதில் நமக்கு பாவம் வராமல் அழிந்து போனான் நல்லதுதான் என்று சந்தோஷப்பட்டார் வெந்தியமலை சாரலில் அங்கிருந்து தப்பி வந்த ராமானுஜர் கள்ளும் முள்ளும் நிறைந்த பாதையில் நடந்து களைத்து விட்டார் ஒரு மரத்தடியில் மயங்கி விழுந்து விட்டார் அவர் கண் விழித்து பார்த்த பொழுது வில்லுமம்மம் ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பதை பார்த்தார் இவர்கள் பெருமாள் அவதாரமே என்று எண்ணினார் அந்த ராமனை காப்பாற்றிய கூனை போலிருக்கிறார்கள் என்று மகிழ்ந்தார் நீ யார் இந்த கொடியவனத்தில் என்ன வேலை எப்படி எந்த ஆயுதம் இல்லாமல் இங்கு நடந்து வருகிறாய் என்று அந்த வேடவன் கேட்டார் நான் இந்த இடத்துக்கு பு இடத்திற்கு புதியவன் காஞ்சிபுரம் ஊர் வழிதவறி வந்துவிட்டேன் அவர்கள் நாங்களும் காஞ்சிபுரம் தான் செல்கிறோம் வா இன்று இரவு இடத்தில் தங்கிவிட்டு செல்லலாம் என்றார்கள் காஞ்சி வரதராஜ பெருமாளை பெருந்தவை தாயருடன் வந்து காப்பாற்றி விட்டது போல் உள்ளது என்று அவர்களிடம் ராமானுஜர் கூறினார் ராமானுஜர் வேடு தம்பதி காட்டிய குகையில் தங்கினால் அவர்கள் கொடுத்த கனிகளை உண்டார் அந்த வேடு வச்சு நள்ளிரவில் எனக்கு தாகமாக இருக்கிறது தண்ணீர் வேண்டும் என்றால் ராமானுஜன் நான் சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்றார் அதற்கு வேடுமேல் நீ தூங்கு சட்டி நேரத்தில் விடிந்துவிடும் பின் தண்ணீர் கொண்டு வரவும் என்றார் அதை கேட்ட ராமானுஜர் மீண்டும் படுத்து தூங்கிவிட்டார் பொழுது புலர்ந்தது பறவைகளின் குரல் கேட்டு ராமானுஜன் விழித்தார் காடாக இருந்த இடம் மக்கள் வாழும் நாடாக காட்சி எழுந்தது சாலை கிணறு புண்ணியகோடி விமானம் திருக்குளம் இந்த காஞ்சிபுரம் அல்லவா எப்படி இந்த நீந்திரத்தை இரவில் பயணம் செய்யாமலேயே கடந்தேன் என்று வரதராஜ பெருமாள் கோபுரம் நோக்கி அழுது கொண்டே கைகூப்பி கும்பிட்டார் யாதவ் பிரகாசர் நினைத்ததையும் தான் தப்பி வந்ததையும் எவரிடமும் கூறவில்லை திருக்கேச்சி நம்பிகளிடம் வேணுபயிற்சியின் தாகம் என்னால் தணிக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார் இதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்டார் அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றி வழிகாட்டியது வரதராஜனே எனவே நாள்தோறும் ஒரு குடம் நீர் சாலைக்கட்டிலிருந்து எடுத்து வந்து வரதாஜ பெருமாளுக்கு அளிக்கும் திருத்தொண்டுசை என்றார் ராமானுஜரின் ஞானகுருவான திருக்கட்சி நம்பிகள் சொன்ன வாக்கை வேதமாக கொண்டு வீட்டிலிருந்து ஒரு புதிய குடம் எடுத்து கொண்டு வந்து அன்று முதல் சாலைக்கட்டிலிருந்து நீர் எடுத்து சென்று பெருமாளுக்கும் சமர்ப்பிக்கும் கைங்கரியத்தில் ஈடுபட்டார் யாதவ் பிரகாசர் நம் கருத்துக்கு எதிரியாக இருந்த இராமானுஜன் விலங்குகளுக்கு இரையாகி இருப்பார் என்று உள்ளுக்குள் மகிழ்ந்தாலும் வெளியில் வருந்துவது போல நடித்தார் ராமானுஜன் ஊர் போயிருப்பாரோ இல்லை ஏதாவது ஆகியிருக்குமோ என்று கவலுடன் இருந்தார் அவருடைய தம்பி கோவிந்தன் யாதவ பிரகாசர் காசியில் சீடர்களுடன் நீராடிய பொழுது கோவிந்தன் கையில் ஒரு சிவலிங்கம் கிடைத்தது அதை தன் குருவிடம் காட்டினார் கோவிந்தா நீ பாக்கியசாலி விஸ்வநாத சேத்திரத்திலேயே உனக்கு பரமேஸ்வரன் கிடைத்துவிட்டான் நீ இனி உள்ளங்கை கொணந்த நாயினார் என்று போற்றப்படுவாய் என்றார் அன்று கோவிந்தன் கனவில் பரமேஸ்வரன் தோன்றி நீ காலகஷ்டி வருவாயாக என்றார் இதை அவர் குருவான யாதவ பிரகாசரிடம் கூறினார் யாதவ பிரகாசர் கோவிந்தனை தனது மார்க்கத்தை பின்பற்ற செய்ய இதுவே என நினைத்தார் நீ காலகஸ்தி செல் என்றார் காசி யாத்திரை முடிந்து யாதவர் தன் சீடருடன் பயணத்தை தொடங்கினார் காலகஸ்தி வந்ததும் கோவிந்தன் அங்கேயே தங்கி சிவலிங்கத்தை உரிய முறையில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வந்தார் காசியிலிருந்து காஞ்சிபுரம் வந்த யாதவ பிரகாசர் ஸ்ரீ வரதாஜ பெருமாளை தரிசிக்க சென்ற பொழுது திருக்கச்சி நம்பிகளுடன் இராமானுஜர் உரையாடிக் கொண்டிருந்ததை கண்டு திடுக்கிட்டார் நான் உன்னை காணாது கதை கீழ் விட்டேன் ராமானுஜா என்று கூறினார் ராமானுஜர் தான் வடிதவரை வந்துவிட்டதாகவும் பின்னர் இங்கு வந்து சேர்ந்த கதையையும் கூறினார் யாதவர் அவரை மீண்டும் தன் கோஷ்டியில் சேர்த்து வேதாந்த கிரதங்களை போதித்தார் யார் இந்த திருக்கட்சி நபிகள் திருக்கட்சி நம்பிகள் பூவிருந்த வழியில் பிறந்தவர் அளவந்தாரின் சிஷ்யர் காஞ்சி வரதராஜ பெருமாளிடம் அளவற்ற அன்புடன் ஆளவட்ட அதாவது விசிறி வீசும் கைங்கரியம் செய்து வந்தார் இறைவனோடு எப்போதும் தனித்து நெருங்கி நெருங்கியிருந்ததால் அந்தரங்கத்தில் அந்த பெருமாளுடன் பேசும் வரம் பெற்றிருந்தார் இவர் வரதனோடு பேசுவர் என்று உணர்ந்து பலரும் அவரை மதித்து போற்றினர் தினமும் காஞ்சி வரதருக்கு ஊயிருந்த வழியிலிருந்து கனிகளும் ஊக்களும் கொண்டு செல்வார் திருக்கட்சி நம்பியின் தொடர்பால் பகவத் பகவத்கைங்க சுவையை கண்டார் யாதவ் பிரகாசரின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுபடாத நிலையில் காஞ்சிபுரணர் அதாவது திருக்கட்சி நம்பிகளை பின்தொடர்ந்தார் ராமானுஜர் குருவை விந்திய கூரிய ஞானஸ்தர் என்று ராமானுஜர் புகழ் எல்லா இடங்களிலும் பரவியது ஒரு நாள் ராமானுஜர் அந்த திருக்கட்சி நபர்களுக்கு தகுந்த உபசாரங்கள் செய்து அமுதளித்து அவரை அவர் வீட்டிலேயே தங்கச் சொன்னார் அவர் காலடியில் அமர்ந்து வெள்ள கால்களை விட முனைந்தார் திருக்கட்சி நபர்கள் திருக்குற்று எழுந்த வந்தார் பிள்ளாய் நீ உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் நானும் மூன்றாம் வருணத்தன் நீ எனக்கு தொண்டு செய்வது தகாது என்றார் தாங்கள் மகாத்மா தங்களுக்கு தொண்டு செய்வது என் பாக்கியம் பெருமாளிடம் பக்தி செலுத்தும் எவரும் உயர் குலத்தவர்தான் என்று ராமானுஜன் ஆணித்தரமாக உரைத்ததை கேட்டு திருக்கட்சி நம்பிகள் அகமகிழ்ந்தார் தெய்வர்கள் பெற்றவர் ராமானுஜர் என்று அழுது அழுதுகொண்டே அவர்கள் கைகளை பிடித்தார் இந்த ராமானுஜர் வைபவத்தின் தொடர்ச்சி அடுத்த வெளியீட்டில் காண்போம் இதுபோன்று ராமானந்த நூற்றாந்தாதி மற்றும் விஷ்ணு சகஸ்ராமம் போன்றவற்றிற்கு வரிக்கு வரி அர்த்தம் மற்றும் விளக்கங்களுடன் கூறவுள்ளோம் நீங்கள் உங்கள் நண்பர்களிடமும் உங்கள் உறவினர்களிடமும் கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லவும் ஓம் நமோ ராமானுதாய நமஹ